ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு க்ரோஷே பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே கிழக்கு வச்சுருக்கேன். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்ட். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த பென்டகன்ஸ் எல்லாம் க்ரோஷே பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு தச்சுக்கிட வேண்டியதான். நான் இன்றைக்கி 8-ply காட்டன் யான் அண்ட் 4mm ஹூக் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த யான் அண்ட் கரஸ்பாண்டிங் ஹூக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாலோட சைஸ் மாறும். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு செயின் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 15 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறதுக்கு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஹூக்கை மேஜிக் சர்க்கிள்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி வெளியில் எடுங்க. இப்போ ஹூக்கில் 3 லூப் இருக்கும். யானை வந்து இந்த 3 லூப் வழியாகவும் புல் த்ரூ பண்ணுங்கள். இது ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச். இதே மாதிரி இன்னும் 14 மோர் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். செயின் 2 போட்டு 15 ஹாஃப் டபுள் க்ரோஷே இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளை க்ளோஸ் டவுன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போய் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் இதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டு போடுறதுக்கு செயின் 2 போடுங்க. போட்டுட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இடத்துலையே ஹூக் இன்சர்ட் பண்ணணும். யான் ஓவர் பண்ணி ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச். அதே ஸ்பாட்டில் திரும்பி யான் ஓவர் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச். திரும்பி யான் ஓவர் பண்ணி அதே ஸ்பாட்டில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ இந்த ஒரே இடத்துல நம்ம இந்த 3 ஸ்டிச்சையும் போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இந்த ஸ்டிச் பேட்டர்னை நம்ம இன்னும் 4 டைம்ஸ் இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணோம். அந்த இன்க்ரீஸ் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ரெண்டாவது ரவுண்ட் போட்டாச்சு. ரெண்டாவது ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக ரவுண்ட் 3 போட போகிறோம். அதுக்கு ஒரு செயின் 2 போட்டுக்கோங்க. அதே இடத்துல ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். நம்ம முந்தின ரவுண்டில் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஹாஃப் டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இங்கே 4 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அடுத்து இருக்கிற ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. இந்த ஸ்டிச் பேட்டர்ன் இன்க்ரீஸ் அண்ட் 4 ஹாஃப் டபுள் க்ரோஷேவை இன்னும் ஒரு 3 டைம்ஸ் இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த ரவுண்டோட கடைசி போர்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து என்ன பண்ணோன்னா ஒரு இன்க்ரீஸ், அண்ட் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே டு கம்ப்ளீட் திஸ் ரவுண்ட். அவ்வளோதான், நம்ம பென்டகன் முடிஞ்சிருச்சு. செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இதை ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இந்த பென்டகன்ஸ்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இது உள்ளே இருக்க போகிற பக்கம், இதுதான் வெளியில் இருக்க போகிற பக்கம். இதுதான் என்னோடய ரைட் சைடு, இது ராங் சைடு. ரைட் சைட்ஸ் ரெண்டும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டிச்சையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் இருக்கும், அது ரெண்டையும் அலைன் பண்ணி வச்சுக்கிட்டு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். பெஸ்ட் வே டு மேக் த ஜாயின் அப்படின்னா, ஒரு பென்டகன் அதை சுற்றி அஞ்சு பென்டகன்ஸ் அப்படின்னு போட்டு ரெண்டு செமி சர்க்கிள்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஜாயின் பண்ணுறது தான் பெஸ்ட் அண்ட் கன்ஃபியூஷன் ஃப்ரீ வே. பாலை ஆல்மோஸ்ட் தச்சு முடிச்சாச்சு, ஒரு சின்ன ஓப்பனிங் மட்டும் விட்டுருக்கேன் ஸ்டஃப் பண்ணி அந்த கிளுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு. பாலை ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு, நூல் எடுத்து ஊசியில் கோர்த்துட்டு டபுள் ஸ்ட்ராண்ட் வச்சு தைக்க போகிறோம். அவ்வளோதான், பால் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த பால் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.